கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு துறை சார்ந்து ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி அன்சுல் மிஸ்ராவிடம் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு முறையும் நேரடியாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம், சிறப்பு அதிகாரி அன்சுல் மிஸ்ரா ஆகிய இருவரும் வந்து நேரில் ஆய்வு செய்து அது குறித்து அதிகாரிடம் கேட்டிருந்தாலும் அவ்வளோ நேரடியாக கேட்கலாம். சார், என்ன மாதிரியான ஆய்வுகள் தற்போது மேற்கொள்ளப்படுகிறது? இன்று வந்து இந்த உணவுகள் சம்பந்தமாக ஆய்வு மேற்கொள்றீங்க, இந்த உணவுகள் தரமாக இருக்கிறதா, எவ்வளோ மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது? நம்ம தமிழ்நாடு அரசுனுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதுக்காக ஆஸ் மானிட்டரிங் ஆஃபீஸர் இங்கே நாங்கள் வந்திருக்கோம் அனைத்து ஸ்கீம் ரிவ்யூ பண்ணதுக்கு. இதில் சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ரொம்ப முக்கியமானது ஒரு ஸ்கீமு. இன்றைக்கி வந்து இந்த கடலூர் கார்பரேஷனில் ஒரு 15 ஸ்கூல்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் 630 ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் வந்து பார்க்குறோம் சாப்பாடு எப்படி செய்கிறாங்க கொடுக்குறாங்க. ஸோ வந்து சாப்பிட்டோம். ஆக்சுவலாக ஃபுட் நல்லா இருக்கு, டேஸ்டியாக இருக்கு. குடிநீருக்கு என்ன மாதிரி கொடுக்குறீங்க? மாணவர்களுக்கு குடிநீர் எப்படி சப்ளை பண்ணப்படுது? இல்லை, குடிநீர் பொறுத்த வரைக்கும் இப்போது ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் அவங்கவுங்க அங்கங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஒரு முக்கியமானது, ஒரு இஷ்யூ இருக்குது கார்பரேஷனில் சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்னும் பியோர் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை பண்ணதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு என்னென்ன செய்யணும் அதை செஞ்சு தரதுக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். கடலூரில் லாஸ்ட் இயர் கூட நிறைய மழை வந்தது, அப்போ ஃப்ளட் பாதிப்பு நிறைய இருந்தது. அதுக்காக இம்பார்ட்டண்ட் ஒர்க் என்னென்னா, நம்ம டீசில்ட்டிங் பண்ணணும், நிறைய இடத்துல டீசில்ட்டிங் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க்கு பண்ணியிருக்காங்க, கடலூர் கார்பரேஷனில் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்டில் முழுசாக பண்ணியிருக்காங்க. அந்த ரிவ்யூ நாங்கள் லாஸ்ட்டு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கு கூட ஒரு ரிவ்யூ வச்சுருக்கோம். ஸோ அந்த ஒர்க்கு பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க, ஆனால் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையா அதுவும் நாம் போய் பார்க்குறோம். இன்றைக்கி அந்த இன்ஸ்பெக்ஷனில் இருக்கோம். டெஃபினட்டாக இந்த தடவை போன வருஷம் விட நல்லா தயாராக இருக்காங்க அப்படி நினைக்கிறேன்.